ஹாய், ஹலோ, வெல்கம் டு கடை மேவரிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆரம்பித்ததுலேருந்து எல்லாரும் வந்து காலைல 8:00 கனெக்ட் பண்ணால் நைட்டு 10 வரையும் அப்படியே ஒரே இடமா உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். யூஸ்வலாக வந்து ஆஃபீஸ் போகிறப்போ வந்து ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 ட்ரெயின் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பிரிட்ஜ் ஏறுவேன், சென்னை சென்ட்ரல்லேருந்து பார்க்குக்கு போவேன். ஸோ என்னதான் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணாலும் ஃபிசிக்கல் ஒர்க் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும். அதனால் இவ்வளோ நேரம் உட்கார்றது எனக்கு காம்பன்சேட் ஆகிட்டு இருந்தது. பட் ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்துப்பேன், அதே பெட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன், அதே பெட்டில் வந்து படுத்துடுவேன். நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஐடி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆரம்பித்து எல்லாருமே வந்து இதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ வந்து எல்லாரும் வந்து ஏதாச்சும் ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை ஜிம் போகணும் அப்படிலாம் நினைப்போம். ஆனால் பாதி நேரம் பார்த்தீங்கன்னா, நம்ம டைம் கோவிட்னால ஜிம்மையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கார்டியோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களாலலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ண முடியாது. இப்போ வெயிட்னா கூட வீட்டில் வெயிட் வாங்கி ஈஸியாக பண்ணிடலாம். பட் கார்டியோனா சைக்கிளிங் பண்ணோம், ரன்னிங் பண்ணோம். ரன்னிங் நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கும். சைக்கிளிங் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து அதோட எஃபெக்டே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், அது எவ்வளோ பேருக்கு பாசிபிள். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சைக்கிளிங் மிஷின் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி லேட்டஸ்ட்டாக இப்போது என்னோடய ரிலேட்டிவில் ஒருத்தவங்க வந்து ஒரு சைக்கிளிங் மிஷின் வாங்கினாங்க. அவங்க ரொம்ப அஃபோர்டபுளான ரேட் சொன்னாங்க, எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. லைக் அரௌண்ட் 5 to 6 thousand தான். அதில் ஒரு சைக்கிளிங் மிஷின் வருதுன்னா அது எந்தளவு நல்லாயிருக்கும், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்றது எனக்குமே ஒரு க்யூரியாசிட்டி. சரி, நம்ம பார்க்குறமே அப்படியே அதை அன்பாக்ஸ் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த மிஷின் எந்த அளவு இருக்குது, அதை ஈஸியாக அசம்பிள் பண்ண முடியுமா வீட்லேயே, யூஸ்ஃபுல்லாக வாங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், ஸோ நம்ம இப்போ பைக் பற்றி பார்க்கலாம். இது பேர் வந்து ஆர்பிஎம் ஃபிட்னஸ் ஆர்பிஎம் 1001 ஏர் பைக். இப்போ பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட் ஆஃப் த பைக் வந்து அயனும் ஸ்டீல் வச்சு தான் செஞ்சுருக்காங்க. அதனால 100 kg வரையும் வெயிட் வந்து தாங்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட், உங்களுக்கு வந்து ஒரு எல்இடி மானிட்டர் கூட வரும். அந்த மானிட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமு, எவ்வளோ ஸ்பீடாக பெடல் பண்ணுறீங்க, ஸோ அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வர்ச்சுவலாக கவர் பண்ணுது, கலோரிஸ் எல்லாமே வந்து அந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு காமிச்சிடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா இந்த கிரிப்ஸ்லாம் வந்து ரப்பர்லேயும் பிளாஸ்டிக்லேயும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாடி வெயிட்டை தாங்குற எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா அயனில் தான் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6 months வாரண்டி கொடுக்குறாங்க அகைன்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் தான். ஸோ இது ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கே ஸ்டார்டிங் ஃபியூ டேஸ் ஆப்ஷன் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் இருந்தால் அது உங்களுக்கு 6 months வாரண்டி இருக்குது. இப்போ இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் 5000 பீப்புளில் கிட்டத்தட்ட 2800 பீப்புள் வந்து 5 stars இது கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரேட்டிங் ரேஷியோ தான் பார்த்தீங்கன்னா. இப்போ எனக்கு நான் ஆர்டர் பண்ணி ஃபியூ டேஸில் எனக்கு வீட்டில் வந்துடுச்சு. அதை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், பண்ணிவிட்டு இதெல்லாம் தான் வெளியே எடுத்தேன். இப்படி தான் உங்களுக்கு வந்து டிஸ்மேண்டில் ஆகி வந்திருக்கும் எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணணும். உங்களுக்கு சொல்லுவாங்க, லைக் நீ கால் பண்ணுவாங்க ஆர்பிஎம் ஃபிட்னஸ்லேருந்து, இதை வந்து நீங்களே வந்து யூடியூப் வீடியோ பார்த்து அசம்பிள் பண்ணிடலாம்னு அவங்க ஒரு வீடியோ லிங்க் அனுப்புவாங்க. அப்படி உங்களால் பண்ண முடியலன்னா அவங்க உங்கள் வீட்டுக்கே வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வந்து பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கையில் அன்றைக்கி எல்லாமே இது மாதிரி பிரித்து எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ண அந்த வீடியோ பார்த்து என்னால் அசம்பிள் பண்ண முடியல. அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து அவங்கக்கிட்டேருந்தே ஆளை கூப்பிட்டுட்டேன். இவர் வந்து எங்களுக்கு அசம்பிள் பண்ணி கொடுத்தாரு. சர்வீஸ், இந்த அசம்பிளி சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்ததுதான் சொல்லணும். லைக் சொன்ன டைமே கரெக்டாக வந்துட்டாங்க, டிலேலாம் இல்லை. வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் கேட்காம பொறுமையாக நிதானமாக அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் போனாங்க. நெக்ஸ்ட் 3 minutes வந்து அவர் அசம்பிள் பண்ணுவார். இந்த வீடியோ நீங்கள் ரெஃபரன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை வாங்கினீங்கன்னா அவர் எப்படி அசம்பிள் பண்ணுறாருன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ண ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நான் ரெஃபரன்ஸ் எடுத்த வீடியோவில் வந்து அந்த அளவு தெளிவாக இல்லை, கொஞ்சம் ஹை லெவலில் தான் காமிச்சிட்டு இருந்தாங்க எப்படி அசம்பிள் பண்ணணும்னு. ஸோ இவர் அசம்பிள் பண்ணும்போது நான் அதை அப்படியே வந்து ஒரு வீடியோவாக எடுத்துட்டேன். இதை பார்த்து நீங்கள் அசம்பிள் பண்ண ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அசம்பிள் பண்ண தெரியும், இல்லைனா நீங்களும் ஆள் கூப்பிட்டு தான் அசம்பிள் பண்ண போகிறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இன்னும் 2 minutes வீடியோ ஓட்டிட்டு 7th minute போயிடுங்க. ஸோ தட் அங்கே வந்து நான் அது ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்.
ஸோ அவள் அதுக்கப்புறம் சீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க. அந்த ரெண்டு ஹேண்டில் பாரையும் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க. அந்த மீட்டரை அங்கே ப்ளேஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ மற்றபடி அசம்பிளியில் பெருசாக ஒன்றும் இல்லை. அப்புறம் நான் அதை அன்றைக்கி ஈவினிங் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு இனிஷியலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா வந்து அந்தளவு ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணேன், அட்ஜஸ்ட் பண்ணி என்னால் இன்னொரு ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ண முடிஞ்சுது. அப்புறம் அது ஃபுல் டைட்டில் வச்ச பிறகு ஓரளவு டீசெண்டான ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. பட் மேபி நான் வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்டில் இருக்கிற அளவோ இல்லைனா வந்து ஜென்ரலாக நம்ம மொத்த பாடி வெயிட்டை ஒரு சைக்கிளில் போட்டு பெடல் பண்ணும் போது எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அந்த அளவு எக்ஸ்பெக்ட் பண்ணால் இல்லைன்னு தான் சொல்லணும். லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஓட்டின பிறகு அந்த ஸ்வெட் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்தளவு கொஞ்சம் டயரிங்காக இருந்தது. அதனால் நாட் அ பேட் ப்ராடக்ட், இட்ஸ் ரியலி குட். இப்போ அந்த மானிட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்பீடு, எந்த ஸ்பீடில் பெடல் பண்ணுறீங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து பெடல் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எவ்வளோ கலோரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிடும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் கலோரிஸ் பேர்ன் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்வெட் கிடைக்கும். நீங்கள் வெளியே போய் சைக்கிளிங் பண்ணுற அளவு நீங்கள் ஒரு 5 minutes பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, சிட்டெரும்பு கடித்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு சைக்கிளை போய் பெடல் பண்ணது தான் எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே பெஸ்ட். அது பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக இதை தாராளமாக வாங்கலாம், அவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ தட்ஸ் மை வியூ. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு டிகேஎம் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.9 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஜஸ்ட் பிகாஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த மேக்ஸிமமே எனக்கு பத்தாத மாதிரி அந்த ஃபீல் இருந்தனால அது கரெக்டான தெரியல. மேபி ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ண பிறகு அது ஃபிக்ஸ் ஆச்சுன்னா இதே வீடியோவில் நான் உங்களுக்கு கமெண்ட்டாக அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவ்வளோ பேர் வந்து 5 rating பண்ணியிருக்காங்க இதுக்குன்னும் போது கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வியூஸை எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட். ஸோ இன்னும் நிறைய ரிவ்யூஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, மிஸ்ட்ரி இது மாதிரி பல தெரியாத விஷயங்கள் பற்றி நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் மற்ற வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிக்கும் நம்பரை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், சைனிங் ஆஃப், திஸ் இஸ் நரேஷ், பாய்.